படம் முடிஞ்சிருச்சு. படம் பார்த்த எல்லாரும் நான் உங்க ஷெல்டர்ல கொஞ்சம் நல்ல மாதிரி கொடுத்தேன். எல்லாம் இருப்பாங்க கவிஞர் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சவுண்ட் சவுண்ட். அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்துருக்கீங்க, ஒரு படைப்பு தமிழ் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய வண்ணம், திரையில் ஒரு புதிய வண்ணம், ஒரு வாழ்வியலை ஒரு அடர்த்தியாக சொல்லக்கூடிய படம், புதிய கோணத்தில். அதாவது படத்தில் திரைப்படத்தில் இன்னும் சொல்லுவதனால் மொத்த கலை இலக்கியத்தில் ரெண்டு விஷயத்தை தான் சொல்ல முடியும். ஒன்று ஹீரோயிசம், இன்னொன்று கலெக்டிவிசம். ஒன்று சாகசம், இன்னொன்று கூட்டு. அந்த கூட்டு நடவடிக்கை அதாவது கலெக்டிவிசத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. பாத்திரங்களின் கோர்வைகள், மொத்த மைய பாத்திரங்கள், அதனோடு சேர்ந்த கிளை பாத்திரங்கள், இந்த மைய பாத்திரங்களும் கிளை பாத்திரங்களும் ஒன்றோடு ஒன்று ஊடும் பாவமாக ஒரு சிம்பனி இசை போல அது ஊடாடி வந்து கொண்டே இருக்கும். யோசிக்கவே முடியாது எப்படி இது உருவாக்கப்பட்டுச்சுன்ட்டு. இன்னும் ஆச்சரியமாகவே இருக்கக்கூடிய படம். எல்லாரும் பாருங்க, சொல்லுங்க, ஆடியன்ஸ் ரசிகர்கள் எல்லாரும் பாருங்க, பார்த்து மகிழ்ச்சி இருங்க, வாழ்த்துங்க. சதீஷ்வா, சதீஷ்வா சேகருங்க, சேகருங்க. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஆர் எஸ் சதீஷ்குமார். இந்த படத்துல படத்தொகுப்பாளராக பணியாற்றி இருக்கேன். மீடியா நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து இந்த படம் வந்துட்டு நாருக்களோட முழுக்க முழுக்க அங்க இருக்கிற ஒரு வாழ்வியல வந்துட்டு முழுசா எதுவும் சிதையாம கொண்டு வந்து அது ஒரு படமாக்கணுன்றதுல வந்துட்டு இயக்குனர் வந்துட்டு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. புது புறா பந்தயத்தில் வந்துட்டு முழுசாக இந்த அந்த களத்தை வந்துட்டு முழுசாக அது சிதையாமல் அங்கே நடக்கிற ஒரு வாழ்வியலை வந்துட்டு ஒரு படமாக்கணுன்றதில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்ததில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். இந்த படம் வந்துட்டு எல்லாருமே புதுமுகமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50 நாளைக்கு மேலே வந்துட்டு இது ரிஹர்சல் மட்டுமே பண்ணோம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கிற ரியல் புறா வளர்ப்பில் இருந்தவங்களை வந்துட்டு நடிக்க வைக்கணுன்றதுனால அந்த ஒரு என்ன சொல்லணும்னா அவங்களோடது வந்துட்டு அவங்களோட வாழ்வியல் அந்த புறா பிடிக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அந்த புறாவை பராமரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே பண்ணோன்னா இன்னும் லைவாக இருக்கும் அப்படின்றதுல வந்து இயக்குனர் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களே வந்து ட்ரெயின் பண்ணுன்றதுல வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலேயே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதை கேமரா ஷூட் பண்ணி அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து பண்ணதுனால தான் உங்களுக்கு விஷுவலில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு புதுமுகம் இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனாக வந்து நாங்கள் போட்ட எஃபோர்ட்டு தான். ஸோ மேலே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நியூ கம்மர், பட் எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் தான் வந்துட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுக்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நல்லபடியாக ரிவ்யூ எழுதி எங்களை எல்லாத்தையும் வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. ஃபர்ஸ்ட் பீப்பிள் எல்லாருக்கும் வணக்கம். மூவி பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு லைவாக முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ராவான சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு நேச்சராக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணி பண்ணியிருக்கோம். உங்களை முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள், மூவி பாருங்கள், எக்ஸாக்டாக ரிவ்யூ சொன்னீங்கனாவே போதும். நன்றி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லா மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா உழைச்சிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு டைரக்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படியே செதுக்கியிருப்பார். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கல்ல, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். எல்லாம் நல்லா வந்திருக்கு. இன்னும் இதெல்லாம் மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நல்லபடியாக எழுதுங்க. நன்றி, வணக்கம். அண்ணா, அண்ணா
வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். February 23rd உங்களோட ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். டீம் எல்லாருமே வந்து எனக்குலாம் பயங்கர நர்வஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் இப்போ இந்த இடத்துக்காக இல்லை, February 23rd நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்ச ஒரு விஷயம் இருந்ததுன்னா இது நிறைய பேரோட லைஃப் இதில் இருக்குது, அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சமத்தா எழுதிருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரமேஷ் ஆறுமுகம். டைரக்டர் சார் வந்து கிட்டத்தட்ட என்னை ஒரு 8 வாட்டி அலவச்சிட்டாரு. உண்மைங்க, பொய் சொல்ல. நீங்களும் இன்னைக்கு ஒருவேளை படம் பார்த்து 1-2 drops கண்ணீர் வந்திருக்கலாம். 8 வாட்டி நான் படத்தை பார்த்துருக்குறேன், 8 வாட்டியுமே நான் அழுதேன். இன்றைக்கும் நான் அழுதுட்டு தான் வெளியே வந்தேன். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உண்மை என்னங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதுங்க. ஏன்னா படம் பார்த்து எல்லாருமே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 100% அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு அவுட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையான விஷயத்த ஸ்ட்ராங்காக எழுதுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களை ஜெயிக்க வைங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார். சார், அது மக்களைங்கிறது நார்மலாக நான் வந்து நாகர்கோவில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு க்ளோஸாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள, நம்மளோட வயசு சின்னவங்கள, அந்த மாதிரி இருக்கிறவங்கள மக்களேன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம். ஸோ அதுதான் அந்த பிரதிபலிப்பு தான் அவங்க சார் வந்து மக்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜானு டீம்ல இருக்க மேக்ஸிமம் எல்லாரையுமே மக்களையும் தான் நான் கூப்பிடுவேன் நார்மலாவே, அதுதான் அதை அப்படியே பண்ணிருக்காங்க. எல்லாரும் பாத்துட்டாங்களா மக்களே? ஸோ எஸ், ஆடியன்ஸ் எல்லாரும் படம் பாருங்க. அந்த மக்களே அப்படிங்கிற வார்த்தையை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் அவ்வளவு அழகாட்டு அந்த வார்த்தையில யூஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்கள நிறைய பேர் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்து. அது காரணம் எங்க மக்களே தான் அப்படி. ரெண்டாவது, இந்த இடத்துக்கு உங்ககிட்ட கொண்டு சேர்த்ததுக்காக சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். அப்படி சக்தி சாருக்கு அப்புறம் வேற எதுவும் சொல்ல வார்த்தைகள் வரல, பாக்கி எல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க அது முடியே பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆக்சுவலா ரொம்ப நம்பின விஷயம். அது அது இன்னைக்கு கண்டிப்பா இது நடக்கும்னு ரொம்பவே நம்பியிருந்தேன். அது அதே மாதிரி நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இந்த டீம்லேருந்து நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ப்ளீஸ் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன தோணுதோ நீங்கள் எழுதுங்க. பட் அது ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல நல்ல கண்டென்ட் பண்ணணும் தான் எங்களோட மெயின் கோரு. ஸோ கண்டிப்பாக நல்ல நல்ல படங்கள் வந்து தமிழ் சினிமாலேருந்து கண்டிப்பாக பண்ணுவோம். மற்ற கண்டென்ட்ஸ், வெளியிலேருந்து வர கண்டென்ட்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அதேமாரி நம்ம தமிழ் சினிமாலேருந்து போகிற கண்டென்ட்டை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அதை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷ்ணு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அண்டு இந்த படம் ஒரு சாதாரணமான ஒரு படமாக கண்டிப்பாக இல்லைன்றது என்னால் ஒரு ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது அது உங்களையே கண்டிப்பாக இந்த படம் பக்கம் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ஒரு நல்ல நல்ல விதமாக பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அது என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகேஷ் காஸ்பர். இந்த படத்தில் ஒரு புத்தான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் என்னென்னா நிறைய கற்றுக் கொடுத்துச்சு உண்மையாகவே. ஏன்னா நிறைய நாள் ஷூட் போனோம். இந்த படம் வந்துட்டு ஒரு 4 படம் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இடம் வந்து நிற்கிறதுக்கு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் ஜான் கிளாடி அண்ணனுக்கும் சைத் அண்ணனுக்கும் இந்த படத்தை எழுத கொண்டு வந்து சேர்த்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வளன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. இந்த ரொம்ப முக்கியமான தருணமா தான் நான் பாக்குறேன். ஸோ படத்தை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல, பேச வரல. ஸோ படம் நீங்க பாத்துட்டீங்க, உங்களுக்கு தோன்ற பாசிட்டிவான என்ன விஷயங்களை நீங்க எழுதுங்க. கண்டிப்பா அதுல பெரிய உழைப்பு இருக்கு. இது மொத்தமா டீம் ஒர்க் தான். இது ஒரு தனி நபரோட உழைப்பே இல்லை, இது மொத்தமுமே டீம் உழைப்பு உழைப்பு தான். எல்லாரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவ்வளோ சின்சியராக இதுக்காக இருந்திருக்காங்க. ஸோ அது படம் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையுமே அது புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்களை கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.
வணக்கம். எங்கள் டீம் எல்லாமே எங்களோட உழைப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். உண்மையாக இன்னொன்று சொல்லணும், விமர்சனம் அப்படிங்கிறத வந்து ரசிகர்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக பாதி விமர்சனங்களை படித்து கடந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நிருபர்கள் சரியான படத்தை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த படம் வந்து 4வது நிகழ்ச்சி. காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் பேஷனேட்டாக இப்போ வரைக்கும் படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்து முடித்த பிறகு பெரிய பெரிய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க. கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அவங்க வாயிலேருந்தெல்லாம் அது மாதிரியான ஒரு படம் நல்ல படம்னு வந்து வாழ்த்து பெறுறது வந்து யங்ஸ்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொரு சின்ன 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 ஆட்கள் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கூட இப்போ நம்ம இந்த டயத்தை கூட வந்து அவங்களோட டீம் எல்லாரையும் பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டார். நான் கூட கூப்பிட்டு சொன்னேன், ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம், அவங்க கிட்டத்தட்ட 4 நிகழ்ச்சி முடிச்சுட்டு இந்த அடுத்தது இந்த செஷனுக்கு வந்திருக்குன்னு. இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு 4 நிகழ்ச்சி முடிச்சு 4வது படமாக இந்த படத்தை பார்த்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் விமர்சகர்கள்லாம் படம் பார்த்துட்டு இந்த படத்தை அவ்வளோ நல்ல படம்னு சொல்லியிருக்கீங்க. அதுவே இந்த படம் ஜெயிச்சுட்டதான் நாங்கள் எல்லாருமே உணர்றோம். அதே மாதிரி தியேட்டருங்களில் எல்லா ஆடியன்ஸும் வரணும், வந்து படம் பார்க்கணும். இந்த படத்தை வந்து வெறும் நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஒரு மிகப்பெரிய படமாக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக நம்புங்க, எங்களை நம்புங்க, நம்பி வந்து படம் பாருங்கள். இது வந்து உங்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு துளி கூட ஏமாற்றத்தை தராது. நன்றி. ஸோ எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது சார் சொன்னதுதான் தெரியும், நீங்கள் இவ்வளோ நேரம் காலேருந்து நைட் வரை இவ்வளோ நேரம் இருந்து நீங்கள் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து இப்போ 4வது படமாக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெக்வர்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு டீம் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அது அஸ்யூஷுவல் ஒர்க் பண்ணோம், நிறைய பண்ணி கொண்டு வந்துடும். சார் இன்றைக்கி ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சையத் பிரதர், ரெண்டாவது ப்ரொடியூசர், மூணாவது சக்தி சார், இன்னைக்கு இங்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக 100% இனி உங்களோட உங்களை நம்பி தான் இப்போ இருக்கிறோம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக பூம் பண்ணி விட்டால் தான் வந்து மக்கள் பார்த்து ரிவியூவர்ஸு பூம் பண்ணி விட்டால் மட்டுமே தான் வந்து நாங்கள் வந்து இப்போ படமாக வந்து ஏன்னா ஆர்டிஸ்ட் இல்லை யோசிப்பாங்க எதுக்கு படத்துக்கு போனோம் இந்த படம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் ஒவ்வொருத்தர் வந்து நீங்கள் எழுத போகிற அந்த பதிவு கொடுக்க போகிற ரிவ்யூஸ் தான் வந்து எங்கள் எல்லாரோட ஃபியூச்சர். கண்டிப்பாக நல்ல நல்ல சினிமா பண்ணணும், தொடர்ந்து இங்கே இயங்கணும்ன்ட்டு. இது ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப இயர்ஸ் வெயிட் பண்ணி இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் எடுத்துச்சு, எல்லாருமே ரொம்ப இயர்ஸ் வெயிட் பண்ணி காத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் வந்து எல்லோரும் கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். உங்கள் கையில் தான் இருக்குது கம்ப்ளீட்டாக, நிச்சயமாக உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஏன்னா உள்ளே வர அளவுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வர அளவுக்கு வந்து ஸ்டார்ஸ் வேல்யூஸ் எதுவும் இல்லை, பட் கண்டென்ட் இருக்குது, பட் நீங்கள் சொல்லி தான் வரணும். ஸோ ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன், உங்கள் எல்லார்ட்டையும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை, எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் சொன்னாங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பாராட்டினாங்கன்னு. ஆக்சுவலாக ப்ரெஸ்லேருந்து பாராட்டுறதே பெரிய விஷயம், ப்ரெஸ்லேருந்து உள்ள ஒவ்வொருத்தருமே ஜாம்பவான் தான். அனைவரும் பாராட்டினாங்க, அனைவரும் பாராட்டினாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரோட பாராட்டுமே இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை தியேட்டருக்கு தகுந்தபடி எல்லாரோட மற்றவங்களோட ஒப்பீனியன் வந்து டைரக்டர் தான், டைரக்டரோட முடிவு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வருஷம் புக்கு பிடிக்கும் எல்லாமே நிறைய சினிமா யோசிக்கலாம். ஆனால் நமக்கும் தியேட்டருக்குமான அந்த தியேட்டரோட ஆடியன்ஸோட ஆக்சுவலாக நானே இப்போ இந்த படத்தின் மூலமாக தான் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், தியேட்டரோட அந்த இது ஒன்று வேற ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வந்து அதை தெரிஞ்சு நம்ம வந்து அப்போ அந்த கால் நமக்கு சஜஷன்ஸ் வேணும். ஸோ ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம டீமாக இருக்கும், நம்ம மக்களாக இருப்பாங்க, எல்லாமே வந்து இல்லை கரெக்டாக இருக்குங்கிற ஒரே கால் தான் வரும். பட் வந்து அந்த ஒரு வெளியே இருந்து ஒன்று வரும்போது நம்ம அதை கேட்டு நம்ம வந்து ஏன்னா அதுதான் அது அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா ரொம்ப உதவியாக இருந்தது. முன்னாடி சில அம்மா வந்து நடிக்க மாட்டேன்னாங்க, உண்மையிலுமே அந்த அம்மா வந்து நடிக்கலாம், படமே சொதப்பி இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? புரியல. அம்மா இப்ப அம்மா கேரக்டர் ஆடியன்ஸ் பண்ணும் போது அவங்க வர முடியல அவங்க நடிக்கலாம் படமே. ஆமா 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 கண்டிப்பா அம்மா 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 அதனாலதானே அடம் பிடிச்சு அவங்கள நாங்க என்ன பண்ணுவோம்?
அது அம்மா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அவங்க அம்மா வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதான் நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சிருந்தேன், எனக்கு இந்த வாழ்வியல் லைஃப் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்லாங்கு அந்த இதெல்லாம் பதிவாக உறுதியாக இருக்கணும்னு அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்போ மேடம் நான் நிறையா ஆர்டிஸ்ட் பார்த்ததில் மேடம் தான் நார்வியல் ஸ்லாங்கை நான் நல்லா பேசினாங்க, உடம்பு போட்டுருந்தேன். அப்போ வந்து சரி வெயிட் பண்ணலாம், ஏன்னா இது ஆதரவு நமக்கு ப்ரொடக்ஷனில் ஆதரவு கிடைச்சிது, அதுதான் இன்னும் முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணணும். அப்போ மேடமும் அது எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அந்த ஒரு நம்ம டைம் ஆகும்போது ஒரு கால் யோசிப்போம், சரியா வெளியே போகலாம் வேற ஆப்ஷன் பார்க்கலாமா அப்படி யோசிப்போம். அந்த ஒரு இதில் தான் இருந்தது. ஆமா அம்மா இல்லை சார், ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இல்லை, ஒரு கடைசி நிமிட அறிவுரையில் நாளைக்கு தான் சென்சார் ஆகுது. இது வந்து எங்கள் படம் வந்து ரொம்ப சிறிய, அதாவது அப்கமிங்கில் உள்ள ஆர்டிஸ்ட்டுங்களோட படம், நிச்சயமாக நல்ல நல்ல ரிவ்யூ வந்துச்சுன்னா இந்த படத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் முதல்ல போட்டோம். சென்சார் போனால் நிறைய கற்று வரும், அது அது வந்து இந்த படத்தோட இது பாதிக்காதா? சரி சொல்லுங்கள். பாதிப்பு இல்லாம முயற்சிப்போம். அவசரமா அன்சென்சர்டு வெர்ஷன் இது, இல்ல கண்டிப்பா இல்ல, அடுத்த படங்களுக்கு மாத்திக்கலாம் சார். பதில் அம்மா எப்படி முதன்மையா, அது மாதிரி பாட்டுல அந்த பொண்ணு தான் இதுல முக்கியமான அம்மா மாதிரி அந்த பாட்டு அந்த பொண்ணு தான் முக்கியம். அதே மாதிரி உண்மையா இந்த படத்துல இருக்காது இந்த ரமேஷ் பண்ணையாரு இந்த வில்லன் மிரட்டிட்டான், ஹீரோவையும் உங்களையும் தாண்டி, இல்ல இதை விட உங்களுக்கு பெரிய பாராட்டே கிடையாது. பண்ணிருந்தீங்க ரெண்டு பேரும், உங்க ரெண்டு பேரையும் தாண்டி இந்த அம்மா இந்த ரமேஷ் பண்ணையாரு அந்த வில்லன் சரண்யா எல்லாம் தெரியறதே உண்மையா, நீங்க ஒரு பெரிய டைரக்டர். அதுல ஒரு சின்ன பிட் கிறிஸ்டின் அந்த பையன் வந்து பண்ணி வைக்கிற இடத்துல எல்லாம் போய் உட்கார மாதிரி எப்படி அந்த இதை எடுத்து, இல்ல இல்ல குறியீடுலாம் எதுவும் இல்ல, எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொஞ்சம் கேப்பாங்க அவங்க, இல்ல அது அது ஒரு கைண்ட் ஆஃப் நாகுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நாகுல ஒரு சின்ன டிவிஷன், நாகுல ஒரு முன்னாடிலாம் ஒரு சம்பவம் இருந்திருக்காது எல்லாருக்கும் தெரியும், பட் அதை பத்தி பேசுறது மற்றபடி வேற ரீதியா இங்க எதுவும் இல்ல. படத்துல வந்து ஹீரோ வந்து ரொம்ப போகாரனே காட்டிக்கிறீங்களே, ஏன் நார்மலாவே அப்படித்தான? இல்ல இல்ல அப்படி இல்ல, ஆக்சுவலா என்னன்னா வந்து சீன் பை சீன் அவர் போகாரனா, இல்ல ஆக்சுவலா என்னன்னா சார் இது வந்து நான் அந்த மக்கள் நிறைய நேர்ல பாத்துருக்கிறேன். ஸோ அண்ணா ஆக்சுவலாக வந்து பயங்கர எனக்கு கண்ணில் இப்போ இந்த ஒரு ஃப்ரேம் வந்து என் கண்ணில் ரொம்ப இருக்குது. நான் ஒரு நாள் சின்ன பையன், சின்ன பையனா ரொம்ப சின்ன பையன், நான் வந்து ஊரில் ஒரு இடத்துக்கு இப்படி போயிட்டுருக்குறேன், அந்த புறாவை கையில் எடுத்துகிட்டு இப்போ வேத்து இறக்குறதுலாம் இந்த படத்தில் காட்டின மாதிரி வேத்து இறக்க முடியாது, ஏன்னா வேத்து இறக்குறது அப்படி கூட்டிலேலாம் வர நம்ம கம்போஸ் பண்ணும்போது அப்படி பண்ணிக்கிறோம். மற்றபடி அந்த வேத்து இறக்குறதுக்காண்டியே அவங்க அப்படி ஓடாங்க, ஒரு ஒரு மூணு அண்ணன்மார் ஓடின விஷுவல் அப்படியே ஸ்னாப்ஷாட்டாக அப்படியே மைண்டில் நிற்கிது. அப்புறம் அவங்களோட லைஃப்பை நான் ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். ஒரு அப்போல்லாம் ப்ரைஸ் என்னென்னா ஒரு சில்வர் குடம் தான், சில்வர் குடம், ஒரு நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் பரிசு முதல் பரிசு சில்வர் குடம், அந்த சில்வர் குடத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய லைஃப்பை டெடிகேட் பண்ணி வந்து
அது மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டாக இருப்பாங்க. நான் எல்லாரையும் பார்த்தனா இருக்கேன். அது வந்து இப்போ நம்ம நிறைய டெம்ட்டாக இருப்போம்ல, நம்ம டெம்ட்டாக இருக்கும்போது என்ன கேட்டாலும் அந்த இது வரும், இந்த ஒரு இது ஈல் போடுதான் அது என்னதான், அது வாடி போடி இல்ல, அது ஏடி வாட்டி ஏம்டி அப்படிங்கிறது அந்த ஊர் ஸ்லாங் ஏடி ஏடி ஏங்கிறதா ஏண்டி இல்ல ஏடி ஒரு ஸ்லாங் இருக்கு இல்லையா அந்த ஊரோட. அதே மாதிரி சிவாஜி காமராஜர் பிரபு படம் ஓடுற மாதிரி காமிக்கிறீங்க. ஒரு பிரியர்ல பிரபு படம் சுமாரான படம் கூட அங்கே பயங்கரமா ஓடும், அதை பேஸ் பண்ணி தான் காமிச்சிருக்கீங்க. வேற எந்த லீடரையுமே காமிக்கலையா? அது நான் அந்த சிவாஜி சாரு பிரபு சாரு என்னன்னா, இது நிறைய சொல்லியிருக்கேன் அந்த இன்டர்வியூ சொன்னேன், என்னன்னா அது ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்குது. நம்ம ஊர் வந்து பேர் அருகுவிலை என்று நம்ம ஊரோட பேர். ஆக்சுவலாக இந்த இடத்துல என் ஊர் மக்கள் அருகுவிலை ஊர் மக்களுக்கும் அந்த முழு படப்பிடிப்பும் அங்கே தான் தொண்டு செய்வது, அங்கே தான் எடுத்தேன். என்னோட அருகிலே ஊர் மக்களுக்கும் அங்கே முன்னாள் இன்னால் புறாபரத்தில் அண்ணன்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா அதை நான் பார்த்து அதுதான் இந்த படத்துக்கான இன்ஸ்பிரேஷன், அதுதான் இது. அப்புறம் வந்து சார் அந்த இது சொன்னா ஊரில் என்னன்னா, ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி சிவாஜி சார் பீக்கில் இருக்கும்போது குமரி மாவட்ட சிவாஜி ரசிகர் நற்பணி மன்றத்தோட தலைவர் வந்து என்னோட சொந்தக்காரங்க நம்ம ஊரில் அருகிலேருந்து. அருகிலைங்கிறது ஒரு அப்போ ஒரு 20 இயர்ஸ் 40 இயர்ஸ் பேக்கில் வந்து ஒரு 50-100 குடும்பம் இருக்குமே ஊரு. அப்போ என்னன்னா வந்து எல்லாருமே சிவாஜி ரசிகரா, ஏன்னா மண்டலத்தோட தலைவர் அப்படிங்கிற பட்சத்தை எல்லாரும் ஒன்னிச்சு வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி அவங்க இணைஞ்சு வேலை செய்யும் போது மொத்த ஊரே வந்து சிவாஜி ரசிகராக இருந்தது. அப்புறம் பிரபு சாரோட வருகை, அப்படியே பிரபு சாருக்கு எல்லாருமே டேன் ஆகுறாங்க. ஸோ அப்புறம் யங்ஸ்டர்ஸ்னு எல்லாமே ஒரு 20-25 இயர்ஸ் வந்து பீக் பிரபு இது. ஊர் ஃபுல்லாக எல்லார் வீட்லையுமே அந்த நம்ம ஸ்ட்ரிப்பை வச்சு எல்லார் வீட்லையும் ஃபோட்டோ எடுப்பாங்களே, இப்போ அந்த கல்ச்சர் குறைஞ்சிச்சு. அப்படி இருக்கிற எல்லா முன்னாடி எல்லார் வீட்லையுமே வந்து சிவாஜி சார் ஃபோட்டோ இவங்க ஃபோட்டோ வந்து ரெண்டு ஃபோட்டோமே எல்லார் வீட்லையுமே ரூட்டட் அந்த ஊர் மக்கள் வீட்டில் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் விக்ரம் சார் விக்ரம் பிரபு சாருக்கு அவங்க ஃபேன்ஸு, எப்போ சிவாஜி சாருக்கு ஆரம்பித்த ரசிகர் மட்டும் இன்னும் உயிர்ப்போட இன்னும் இயங்கிட்டு இருக்குது. அது அந்த ஊரோட கனெக்டிவிட்டி இது பிரபு சாருக்குமே தெரியும், அருகுலன்னா பிரபு சாருக்குமே தெரியும், அங்கே ஊருக்கு நிறைய வந்திருக்காங்க. ஸோ அந்த ஊரோட கனெக்டிவிட்டி ஊரோட வாழ்வியல் அதுல இருந்து தான் அதை வச்சிருக்கோம் அந்த ஊரோட கனெக்டிவிட்டி. சார் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தனால அது எனக்கு வச்சுக்கலாம். பண்ணிருக்கீங்க அதனால உங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் நீங்களே நடிங்கிறது நான் தான் நண்பரை வச்சிருந்தாரு, நான் தான் பண்ணுங்க சொல்லி சொன்னேன். நண்பர்கள் என்னன்னா சார் இப்ப அப்படி இருந்த அந்த இந்த இப்ப இப்ப ஊர்ல என்னன்னா இப்ப அப்படி இருந்தா இது வந்து சிவாஜி சார் பிரபு சார் இப்ப விக்ரம் பிரபு சார் அந்த டீம் இன்னும் அப்படியே இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து விஜய் சார் ஃபேனா தான் இருக்கிறாங்க. அந்த ஊரு அப்படிதான் இருக்குது. அந்த இப்ப என்னன்னா நான் ஆக்சுவலா சினிமா ஒரு பதிவாகவும் பாக்குறேன். என்னன்னா வந்து நம்ம எதுனாலுமே வந்து முன்னாடி இருக்க புக்ஸை தேடுவோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்து நான் இருந்த சிலப்பதிகாரத்தை தேடி படிப்போம், தேடி பாக்குறோம். அதுல இருந்த கோட் என்ன சொல்லியிருக்கு. ஸோ நிச்சயமா இது வந்து நம்ம ஒரு இயர்ஸ் தாண்டி வந்து நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி என்னோட சொந்த ஊரை பார்க்கும்போது என் ஊர்ல வந்து கண்டினியூஸா நெருக்கமா வீடு இருக்காது, காம்பவுண்ட் வீடா இருக்கும், சுத்தி எம்டியா இருக்கும். ஆனா இந்த ஒரு 15 வருஷத்துல இப்ப ஊர் வந்து அடையாளமே தெரியாம சென்னை மாதிரி இருக்குது, அவ்வளவு டைட்டா இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இப்ப எடுத்துருக்க ஊர் வந்து இப்ப கரண்ட் இருக்கிற ஊர். இன்னும் நீங்க ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த ஊர் எப்படி இருந்துங்கிறது ஒரு பதிவா அதுல அதுக்காக தான். சார்
அதுக்கு வந்து முதல் நன்றி வந்து பிரச்சுக்கு தான் நான் சொல்லணும். என்னன்னா நான் சின்ன சின்ன படங்களை எடுத்துட்டு வந்து பெரிய பெரிய இயக்குநர்களோ பெரிய பெரிய நடிகர்களோ சப்போர்ட்டோட உள்ள படங்களுக்கு படங்களை விட ரொம்ப அறிமுக இயக்குநர்கள் அறிமுக நடிகர்களோட படத்தை எடுத்துட்டு வந்து வேற எந்த சப்போர்ட்டுமே இல்லாம பிரஸ்ஸோட பார்வை இதை நம்பியே நான் வந்து நிறைய படங்களை கொண்டாந்து ஸ்டேஜ் பண்றேன். சின்ன சின்ன படங்களா வந்த படங்கள் திரையரங்கு வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. போன வருஷம் எடுத்துக்கிட்டா சமீபத்துல ஜோவா இருக்கட்டும், குட் நைட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெரிய பின்பலங்கள் இல்லாம வந்து வெற்றி அடைஞ்ச படம். அது வந்து என்னன்னா இனிஷியலா ஒரு பிரஸ்ல நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல அந்த ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றாங்க, திரையரங்கத்தார்கள் என்ன நம்புறாங்கன்னா சின்ன படமோ பெரிய படமோ ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி எடுத்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது தொடர்ச்சியா உங்களோட சப்போர்ட்டுங்களோட இது நடந்துகிட்டு இருக்கு. நல்ல படம் நான் தேடி எடுக்கிறேன், அது ஆடியன்ஸ் வர்றதுனால தியேட்டர் எனக்கு வந்து பிடிச்சிடறாங்க. சரி சார், அதுக்கப்புறம் சொல்லலாம். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சரி சார், சார் நம்பிக்கையின்மைன்னு இல்லை சார், எனக்கு ஸ்டார்காஸ்ட் படங்கள் வரும்பொழுதும் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். இது இது வந்து எப்படின்னா பத்திரிகையாளர்களே தெரியும் சார், பெரிய வெற்றி படம் இருக்கும் அது ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்துக்கு நீங்க எழுதுறதை விட உங்களுக்கு மன நிறைவா ஒரு படம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உங்களோட பேனா எழுத்தே வந்து இன்னும் அழகா இன்னும் நிறைய வரும். அது மாதிரி வந்து நானும் ஒரு சினிமா ரசிகன், எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன படத்துல ஒரு நல்ல படம் இருந்துச்சுன்னா எனக்கு பைரி மாதிரி ஒரு படம் கிடைச்சிச்சுன்னா யாத்திசை மாதிரி ஒரு படம் கிடைச்சிச்சுன்னா நான் ஒரு ரசிகனா கொண்டாடுறேன். எனக்கு எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா கொடுத்துருக்காரு, அதனால இது இப்படி கனெக்ட் ஆகி வருது. என்ன சார் டைரக்டர் டைரக்டர் தான் சொல்லுவாங்க நிறைய முயற்சி பண்ணிருக்கோம் கிடைக்கல. அது சக்தி சார் கலை மேல சினிமா சொன்ன மாதிரி இருக்கு நேசம் தான் எங்களை கொண்டு வந்துருது. அதனால சக்தி சார் எங்களை கூட எப்பவுமே டிராவல் பண்ண நாங்க ரொம்ப ஆர்வப்படுறோம். எல்லாருமே படத்துக்கு வந்திருக்கீங்க, படத்துக்கு முக்கியமான ஹீரோ ஏன் கூட்டு வரலீங்க? ஆடியோ லான்ச்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க சார். பர்மிஷன் கொடுத்தாரு, விமர்சனம் இன்றையில இருந்தே போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க நீங்க உங்களோட எழுத்து தான் இந்த படத்தோட தலையெழுத்து, நல்லபடியா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நீங்க ஒரே ஒரு கேள்வி வந்து ஃபியூச்சர் வரைக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டுறீங்க. இந்த படத்தோட மெயின் இல்லைன்னு இந்த கேரக்டர் தான், அது வந்து அடுத்தடுத்து தெரியும். ஆக்சுவலா வந்து உண்மையான ஆசை என்ன, இது தொடர்ச்சி நான் இது நிறைய எழுதிட்டேன். இந்த படம் பெருசா ஒயிட்டாவே எழுதி வச்சுட்டேன், எல்லாமே நான் முடிச்சே வச்சுட்டேன். இந்த படத்தோட ஒரிஜினல் இல்லைன்னு இந்த கேரக்டர் தான், அது கரெக்டா நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஒரு இன்னைக்கு, அதை எல்லாரும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சோ பாசிட்டிவா உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் தோணுதோ அது இன்னும் ஒண்ணு போய் சேர்க்கறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.